மாதிரி நின்று அம்மாவை காலால் மிதித்து எட்டி உதச்சி தலைமுடியை பிடித்து இழுத்து சேலையை உருவி இத்தனையும் வந்து அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அன்றைக்கி அந்த சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இது அங்குள்ள ஊடகவியலாளருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் வேணாலும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். மார்ச் 25 நடந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு அக்கிரம் அணியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அநியாயம், ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்று தலைவியை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, அதே போல தான் புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி, அன்னைக்கு கட்சியை விட்டு அன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட போது புரட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தப்போ எவ்வளோ ஏச்சுகள் எவ்வளோ பேச்சுகள், செருப்பு தூக்கி வச்சாங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட கும்பல் தான் திராவிட முன்னேற்ற கழக கும்பல். அன்னைக்கு புரட்சி தலைவர் மீது தாக்குதல், புரட்சி தலைவி அம்மா மீது தாக்குதல், அதுவும் அம்மா மீதான தாக்குதல்லாம் நிச்சயமாக வந்து தமிழ்நாடே மன்னிக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதல் மட்டும் இல்லை, ஒரு பெண்மையை வந்து அவமானப்படுத்துகின்ற வகையில் ஒரு தலைமுடியெல்லாம் வந்து பிடிச்சி இழுக்கிறதுன்றது ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இதெல்லாம் வந்து இவ்வளோத்தையும் வந்து நடந்த ஒரு விஷயத்தை உலகத்தை அன்றைக்கி மார்ச் 25 பேப்பர் 89 பேப்பரை எடுத்து நீங்களே பாருங்கள். ஒரு சிறந்த நீதிபதிகளாக இருக்கிற ஊடகவியலாளர்கள் நீங்களே எடுத்து பாருங்கள் அந்த பத்திரிகைகளை, எல்லா பத்திரிகை ரிப்போர்ட்லேயும் என்ன நடந்திருக்கு. அப்போது ஸ்டாலின் பொறுத்தவரையில் அமினிஷியா ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவருக்கு. அதாவது வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாது அவருக்கு. அமினிஷியாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட வியாதி தான் அன்றைக்கி வந்து திரு மு.க. ஸ்டாலினுக்கு வந்துருச்சோ. ஏன்னா அதனால தான் வந்து நடந்தது என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி அவர் சொல்கிறார். இன்றைக்கி அதில் ஒரு வரலாற்று ஒரு துயரம், ஒரு வரலாற்றில் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவு அன்றைக்கி ஏற்பட்டதுனால தான் 91 அன்றைக்கி அம்மாவே வந்து அந்த சபைக்கு வெளியே வரும்போது சவால் இட்டு வராங்க. இனிமேல் நான் இந்த சபைக்கு வந்தேன்னா ஒரு முதலமைச்சராக தான் வருவேன் சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு சபதம் ஏற்று முதலமைச்சராக வந்து உள்ளே வந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி மார்ச் 25 பேப்பர் 26 பேப்பர் 25-26 பேப்பர் எடுத்து பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி செய்தி எடுத்து பாருங்கள். இத்தனையும் மறைக்கிறான்னு சொன்னால் அவர் வந்து ஒரு அபினிஷா பேசுன்னு தான் நினைக்கிறார். அதாவது கடந்த கால நினைவுகளாக இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்படியே சுத்தமாக வந்து ஒரு செயல் பிரெயின் வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது செயலிலேருந்து பிரெயின் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து வருது. ஏன்னா இது வந்து நிச்சயமாக வந்து எந்த ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனத்துக்கு மட்டும் அவருடைய அந்த ஒரு கருத்து என்பது ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து, ஒரு 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 உண்மையை திரித்து இது போன்ற அந்த கருத்தை வந்து திரித்தா மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இதற்குரிய பாடலாம் கண்டிப்பாக தொண்டனும் சரி எங்களுடைய தொண்டனும் சரி தமிழ்நாட்டு மக்களும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசே அது வந்து புயற்கடலே ஒத்திகை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. ஏங்க திருநாவுக்கரசு ஆரம்பத்தில் எங்ககிட்ட இருந்தாருங்க. 89 அப்போ இருந்தார். அப்போ திருநாவுக்கரசியா இப்போ கே.கே. சார்லாம் எங்கள் கூட தான் இருந்தார். அப்போ அவருடைய பேட்டிலாம் இப்போ எடுத்து பாருங்க. அப்போ அவர் என்னென்ன பேட்டி கொடுத்தாருன்றது அன்றைக்கி எந்த அளவுக்கு திரு கருணாநிதி திட்டினார், என்ன எந்த அளவுக்கு அம்மா தாக்கப்பட்டாங்க, எந்த அளவுக்கு அம்மா வந்து முடியை இழுத்து அவமானப்படுத்துனாங்க, எந்த அளவுக்கு பெஞ்சு மேலே ஏறி மிதித்தாங்க எல்லாரும் அம்மாவை அப்படின்றத பத்திரிகையில் பேட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியில் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஏதோ அவர் திமுகவுக்கு போயிட்டதுனால இப்போ வந்து அவர் மாற்றி பேசலாம். அப்போ திமுக போயிட்டு வரல மறுபடியும் திமுக போயிட்டதுனால அதை கருத்தை மாற்றி பேசலாம். ஆனால் இப்போ அவர் காங்கிரஸில் இருக்கார். இப்போவும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒத்துது தான் இருப்பார். அவர் உள்ளுணர்வு தெரியும், அவர் மனசாட்சிக்கு தெரியும். கே.கே. சார் அதே போல் திருநாவுக்கரசு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், மனசாட்சிக்கு விரோதமாக இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை வந்து ஒரு திசை திருப்பி அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை வந்து மறைக்கின்ற செயலில் வந்து யார் ஈடுபட வேணும். அதனால் வந்து இது வந்து திமுகவுக்கு பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு களங்கம். இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் வந்து அது சரியான நேரத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து கடுமையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசுகிறதுக்கே அருகது இல்லைங்க. திமுக எந்த அளவுக்கு நீங்கள் பெண்மைக்கு மதிப்பு கொடுக்குறதுன்னு தெரியும். ஏன் சரி இவ்வளோ சொல்கிறாங்களே இவங்கள, இலங்கையில் என்னாச்சுங்க? கிட்டத்தட்ட இவங்களுடைய ஆதரவோடு மத்திய அரசு நடந்துகிட்டு இருந்தது. இவங்க நினச்சா வித்ரா பண்ணியிருக்கலாம். எத்தனை நம்முடைய அன்புக்குரிய தமிழ் சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை நம்முடைய அன்புக்குரிய தமிழ் சகோதரர்கள்லாம் அவருடைய இல்லங்களெல்லாம் சூறையாடப்பட்டது, அவருடைய அந்த கற்புகளெல்லாம் சூறையாடப்பட்டது,
அவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகையில் வந்தது. இதெல்லாம் யார் அன்றைக்கி வந்து முழுமையாக அன்றைக்கி வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது? அன்றைக்கி காங்கிரஸ் செய்கின்ற அந்த அநியாயத்துக்கு அன்றைக்கி ஒத்து ஊதி அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து கொண்டு இவர்கள் தான் அன்றைக்கி ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை வந்து போரை நிறுத்துன்னு சொல்லி எங்கள் தமிழ் சகோதரிகளுக்கு, தமிழ் சகோதரர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை வந்து இந்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தலைன்னா நாங்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்த மத்திய அரசு கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குறேன்னு சொல்ல திராணி இருந்ததா கருணாநிதிக்கு? அன்றைக்கி 1.5 லட்சம் பேர் செத்தாங்க, இளைஞர்கள் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, தமிழ் சகோதரிகள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க, தமிழ் சகோதரர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க, தமிழ் சகோதரிகள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதனால் இவர்களுக்கு வந்து அது பேசுவதற்கே தகுதி இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சிகளை வந்து சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் வைத்து சிதறடிக்க பார்க்குறாங்க. சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து எதிர்கட்சியில வந்து சிதறடிக்க பாஜக முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ஏங்க பயப்படணும் நீங்க? இப்போ நீங்க டிவிஎஸ்சி ஏவி விடுறீங்க எங்க மேல, பொய் வழக்கு போடுறீங்க, நாங்கள் என்ன புலம்புறோம் அப்படியே? நாங்கள் என்ன சொல்றோம்? பேட்டியை கொடுக்கும்போது வந்து என்ன சொல்கிறேன்? ஓ தைரியமாக நாங்கள் எதிர்கொள்வோம் நீதிமன்றம் ஒன்று இப்போ இன்றைக்கி இருக்கியா? அதாவது எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும், எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும், ஒரு பழமொழி அது. அந்த மாதிரி ஒரு பழமொழி இன்றைக்கி இருக்கிற நிலையில் இன்றைக்கி பொன்முடி கேஸ் என்னாச்சிங்க? பொன்முடி கேஸு இவங்களே நீதிமன்றத்து வேலூரில் சாட்சிகளாக கொண்டு வராங்களாம். அன்றைக்கி எவ்வளோ ஒரு கருத்தை வந்து அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி வந்து இவருடைய திமுக சார்ந்த வழக்கறிஞர்களே அதில் வந்து அரசு வழக்கறிஞர்கள் எப்படி வழக்கு நடக்கும்? அதனால தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் அவங்களாம் சூமூட்டாக எடுத்து இன்றைக்கி வந்து பொன்முடி மாட்டியிருக்காரு. இன்றைக்கி அந்த வழக்கு வந்து இன்றைக்கி வந்து விசாரணை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில். அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்க. வழக்குக்கு வந்து நாங்கள் எந்த வழக்கு போட்டாலும் பயப்படுறது கிடையாது, அஞ்சது கிடையாது. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நான் கேட்குறேன். நான் ஏன் உடனே பே சொல்லிட்டு போங்க, ஈடினாங்க, இன்கம் டேக்ஸ் என்னங்க, சிபிஐனாங்க, உலகத்தில் யார் வேணாலும் கேஸ் போட்டாங்க, நாங்கள் வந்து நீதிமன்றத்தை சந்திப்போம், அந்த தைரியம் துணிச்சலும் திமுக உண்டா? இல்லை. உடனே அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சாயம், உடனே அங்கே உள்ள ஆல் இண்டியா லெவலில் எல்லா கட்சி தலைவரும் பேச சொல்கிறது, அவருக்கு என்னென்னே தெரியாது. உடனே அவர் பார்த்தா அவர் கண்டனம் தெரிவிச்சிருப்பார். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு, பயத்துடைய உச்சம், அச்சத்தினுடைய உச்சம் இது தான் வந்து உடனே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இடி வந்து எங்களை வந்து பொலிட்டிக்கலாக ரைட் பண்ணுது. பொலிட்டிக்கலுக்கு என்ன சம்பந்தம்? சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னது பொலிட்டிக்கலா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து 2 மாதத்துக்குள்ளே விசாரிக்கலாம், நாங்கள் அதாவது இடி பொறுத்தவரை 2 மாதத்துக்குள்ளே விசாரித்து அறிக்கை கொடுக்கலனா நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம், ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்களா இல்லையா? ஸோ அந்த அடிப்படை உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் இடி தன் கடமை செய்துனா உச்சநீதிமன்றம் வந்து அதிகம் கலர் கொடுக்குறீங்க. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து கட்சியாது, அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை ஃபேஸ் பண்ணிட்டு போங்க, அதை விட்டுட்டு வந்து சி மடியில் கணம் இருக்குது உங்களுக்கு, அதனால தான் வந்து பயம் உங்களுக்கு, மடியில் கணம் இருக்குதான் தான் உங்களுக்கு வந்து பயம் உங்களுக்கு. அதில் கண்டிப்பாக இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இப்போ தான் வந்து அந்த மௌனசாமியார் வந்து இப்போ தான் வந்து வாய் திறந்துருக்கிறார். இப்போ அந்த மௌனசாமியார், அந்த மௌனசாமியார் வாய் திறந்ததுனால எத்தனை பேர் உள்ளே போகிறாங்களோ வரிசையை கட்டிட்டு யூஆர் இந்த கியூ, யூஆர் இந்த கியூன்ற மாதிரி 1 பை 1 உழலுக்கு போய் பார்க்குற நிலைமை தான் கண்டிப்பாக வரும். மிகவும் வந்து ஒரு மனது கஷ்டப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, துயரப்படக்கூடிய, அதே நேரத்தில் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அது. ஏன்னா மகாகவி பாரதியார் வந்து ஜாதி இல்லடி பாப்பான்னு சொன்னார். அதே நேரத்தில் வந்து அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா அதாவது என்று தனியும் இந்த சுதந்திர தாகனர், ஆனால் என்று தனியும் இந்த ஜாதி வெறின்ற மாதிரி இப்போ இன்றைக்கி ஆகிப்போச்சு. இன்றைக்கி குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு வளரும் இந்த பிஞ்சிகள் மனத்திலேயே அந்த ஜாதியத்தை வந்து வளர்த்து விடுன்ற போக்கு என்பது மிகவும் வந்து ஒரு கவலைக்குரிய, ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். சைக்கிளில் வந்து அடையாளப்படுத்திக்கிறது ஜாதியை, அதே போல் வந்து கைகளில் வந்து பேண்டு போட்டு அடையாளப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாகத்தான் நிச்சயமாக நம்ம வந்து பார்க்க முடியும். அரசை பொறுத்தவரை இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி அறிக்கை விட்டுருக்காரு, அரசை பொறுத்தவரை
ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. ஒரு வருமுன் காக்குன்ற அந்த ஒரு திராணி இருக்கணும் தரிசிக்கு. எதுவுமே செய்யதில்லை. அப்போ அங்கே உள்ள இன்டெலிஜென்ஸ் என்ன செய்தாங்க? அங்கே உள்ள இன்டெலிஜென்ஸ் என்ன செய்தாங்க? இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரி, மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த மாணவன் வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்பில்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஹெட்மாஸ்டராவது என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே வந்து இந்த மாதிரி உடனே கூப்பிட்டு போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து இந்த சம்பவம் நடக்காமல் இருக்கு பார்த்துக்கணுமா இல்லையா? இந்த விடியாத ஆட்சியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிர்வாகமே அப்படி இருக்கிறதுனால விளைவு பாருங்கள். ஒரு 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 பிஞ்சு மாணவன் வந்து அவன் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டு வெட்டப்பட்ட நிலைமை அவன் சகோதரியோட, இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சமுதாயம் வந்து இந்த நூற்றாண்டில் நம்ம வந்து இதை ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் இவ்வளோ சமூக ஊடகங்கள் ஒரு வலைதளம்லாம் உள்ள நிலையில் இதெல்லாம் இந்த கொடுஞ்செயல்தான் நிச்சயமாக வந்து ஒரு மனித குலமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது. கவர்னர் வந்து நீட் எக்ஸாம் குறித்து இல்லைங்க, இப்போ எங்க தான் சூட்சமா தெரியும்? நாங்க தான் வந்தோம்னு முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து பண்ணு சொன்னது யாரு? சொன்னது யாரு? டிஎம்கே தானே சொல்லுச்சு தேர்தல் வாக்குதுல. அந்த சூட்சமத்தை தான் சொல்லுங்கன்னு சொல்றோம். அந்த முதல் கையெழுத்தை போட்டு தொலைங்கன்றோம். கையெழுத்தும் போடல, சூட்சமத்து சொல்ல. ஒரு பக்கம் வந்து கவர்னர் கருத்து சொல்கிறாரு. மத்திய அரசில் இவ்வளோ தூரம் 38 எம்பி அங்கே இருந்துரு, என்ன அழுத்தம் கொடுத்தீங்க நீங்கள்? நீட் வந்து நம்ம மாநிலத்துக்கு தேவையில்லைன்றத எங்களோட நிலைப்பாடு தேவையில்லை. நான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஆளுநரை சந்திக்கும் போது சரி, எங்கள் ஆட்சி இருக்கும்போது ஒரு மசோதை ஏற்றி அதை கவர்னர் மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு, அப்போ அனுப்பப்பட்ட நிலையில் பல முறை வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் நானும் அண்ணன் எடப்பாடியார் நானெல்லாம் சந்திக்கும்போது, ஒன் டு ஒன் எப்போ சந்திக்கும்போது அழுத்தம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது வந்து எங்கள் ஸ்டேட்டு எக்ஸம்ஷன் கொடுங்க. ஏன்னா அம்மா வந்து இதே போல் தான் ரிசர்வேஷனில் ஒரு எக்ஸம்ஷன் வாங்கினாங்க, இது 69%. அதே மாதிரி கவுன்சில் வந்து இது 9வது வட்டம் சேர்த்தோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிரத்யேகமாக இது வந்து ஒரு 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 எங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்து உள்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட சட்ட அமைச்சர் எல்லாரையும் போய் பார்த்தோம், அழுத்தம் கொடுத்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சூட்சமும் எங்களுக்கு தான் கையெழுத்துனா போயிட்டு அதை கையெழுத்து போட்டு சூட்சமத்தை சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லி வாங்கிட்டு வந்து 38 எம்பி இருந்து அதையும் செய்யலை. நீங்கள் பாராளுமன்றத்தில் இவ்வளோ பேர் இருந்து என்ன ரேஸ் பண்ணீங்க நீங்கள் நீட்டுக்காக? ஒன்றும் செய்யலையே நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பேரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும், அதுதான் உங்களுடைய ஒரே வந்து ஒரு நிலையாயிடுச்சு. இப்போ பொதுப்பட்டியலில் கல்வி இருந்தது எப்போ? கிட்டத்தட்ட வந்து எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அம்மையார் மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்தது. 17 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இவங்க மாநில பட்டியலுக்கு மாற்றியிருந்தா அந்த இந்த நிலைமை இன்றைக்கி வந்திருக்குமா? இன்றைக்கி நீ நீட்டு கையெழுத்து போட்டது நீட்டு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் ஆட்சியில் தானே கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் திமுக ஆட்சியில். இதே வந்து டிஎம்கே டெப்டி மினிஸ்டர் தானே அன்றைக்கி நீட்டு மசோதா பார்லிமெண்ட்டில் கொண்டு வர்றாரு. அன்றைக்கி இத்தனைக்கும் காரணமாக இருந்துட்டு உங்களுக்கு தான் சூட்சமை தெரிஞ்சால் சூட்சமை சொல்லிட்டு போங்க. எங்களை பொறுத்தவரை நீட்டு தேவையில்லைன்ற நிலைப்பாடு. எனவே ஆளுநர் அவர் கருத்து சொன்னாலும் திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க மத்திய அரசை தவறிவிட்டது தான் சொல்ல முடியும். ஓகே, அதெல்லாம் இன்னொரு நாள் க்வெஸ்சன் வச்சுக்கலாமா? ஒரே நாள் எல்லா க்வெஸ்சனும்?